Hello students, welcome to Bright Academy channel. Now ungal Prakash. இன்னைக்கு நாம பார்க்க போறது part 4 ல 41 42 43 44 க்கு அப்புறம் 45th question ஆ கேட்கக்கூடிய letter writing. இந்த letter writing பாத்தீங்க அப்படினா நமக்கு ரொம்ப 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 முக்கியமானது. இதுல formal and informal letter இருக்கு. சோ அது என்ன பேஸ் அப்படிங்கறத நாம இப்ப பார்க்கலாம். நீங்க வந்து 5 மார்க் இல்லனாலும் அதுல மினிமமா ஒரு சில மார்க்ஸ் வாங்குறதுக்கான வழிமுறைகள் நாம இப்ப பார்த்தறோம். சரியா? அதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படினா இன்னைக்கு நம்ம சேனல்ல வரக்கூடிய டாபிக்ஸ்லாம் பாத்தீங்க அப்படினா ஆல்ரெடி டிஸ்கிரைபிங் ஆ process நம்ம போட்டாச்சு. அடுத்து லெட்டர் ரைட்டிங் இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க. நோட்டீஸ் மேக்கிங் வர போகுது. சென்டென்ஸ் பேட்டர்ன் வர போகுது. எரர் ஸ்பாட்டிங், சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ். அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா ஒரு மிகப்பெரிய லைவ் செஷன் காத்துட்டு இருக்கு. லைவ்ல பாத்தீங்க அப்படினா நம்ம क्वेश्चन பேப்பர் சால்வ் பண்ண போறோம். நிறைய क्वेश्चन பேப்பர் தமிழ் எக்ஸாமுக்கு 25 செட் ஆஃப் क्वेश्चन பேப்பர் நம்ம 12th ஸ்டாண்டர்ட் போட்டோம். அதுல இருந்து தான் எக்கச்சக்கமான क्वेश्चन வந்திருக்கு. ஒரு பையனோட வாய்ஸ் மெசேஜ் இருக்கு. அந்த வாய்ஸ் மெசேஜ் நான் உங்களுக்கு அனுப்புறேன். நீங்க அதை கிளிக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அப்பதான் தெரியும். ஓகே ஆல்ரைட். இப்போ என்ன அப்படினா பப்ளிக் क्वेश्चन பேப்பர்ல 45th क्वेश्चनல எக்ஸாமினர்ஸ் ஆர் रिक्वेस्टिंग हिम டு அப்டைன் எ டூப்ளிகேட் மார்க் ஷீட். ஒன்று தொலைஞ்சு போச்சுன்னா நம்ம வாங்கணும். ஸோ இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். நிறைய தடவை இதை கேட்டிருக்காங்க. ரைட். அப்போ என்னது ஃபஸ்ட்டு இங்கே ஃப்ரம் நம்ம போடணும். பிடிஎஃப்ல கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது. அடுத்து நீங்கள் என்ன அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லெட்டர் ரைட்டிங்கோட பிடிஎஃப் இருக்க போது. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்க போகுது அப்படின்னா மினி மெட்டீரியல் இருக்க போது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டாபிக் வைஸ் பிடிஎஃப். டாபிக் வைஸ் பிடிஎஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்கும் நீங்கள் அதை கிளிக் பண்ணோடனே அந்த டாப்பிக்கோட பிடிஎஃப் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ டாபிக் வைஸும் நீங்கள் எடுத்துக்கலாம். மினி மெட்டீரியலோட டாபிக் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பக்கம் 5 பக்கம் இருக்கும். நீங்கள் ஈஸியாக அதை பார்த்துக்கலாம். சரியா? ஃப்ரம் போட்டுட்டு XXXYY2 ஹெட் மாஸ்டர் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் எந்த ஊர்னு போடக்கூடாது. அடுத்து சார் போட்டுட்டு சப்ஜெக்ட் ரெக்வஸ்டிங் ஃபார் அ டூப்ளிகேட் மார்க் ஷீட். சிம்பிளாக ஒரு ரெண்டே லைன் பாருங்கள். ஐ மிஸ்டு மை 11th மார்க் ஷீட் வைல் ட்ராவலிங் இன் பஸ். ஸோ கைண்ட் ரெக்வஸ்ட் யூ டு கிவ் மி அ டூப்ளிகேட் மார்க் ஷீட். தேங்க்யூ யூஆர் ஃபைத்ஃபுல்லி எக்ஸஸ். இது எல்லாமே என்ன அப்படின்னா இங்கே வரணும். இது வந்து ஜஸ்ட் பிரிண்டிங் மிஸ்டேக்கில் அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன அப்படின்னா தேங்க்யூ எழுத போகிறீங்க. தேங்க்யூ. யூஆர் ஃபைத்ஃபுல்லி எக்ஸ் 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 அவங்க பேர். அடுத்து என்னது பிளேஸு YYY டேட்டு. டேட் நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற டேட்டு கூட இந்த இடத்துல போட்டுக்கலாம். ஒன்றும் இஷ்யூ இல்லை. சரியா? ரைட்டாக இதுதான் என்ன அப்படின்னா ஃபார்மல் லெட்டரில் ஃபஸ்ட்டு ஒரு டூப்ளிகேட் லெட்டர் எழுதுறதுக்கான விஷயங்கள். சரியா? சிம்பிள் திங், சிம்பிள். அடுத்து இன்ஃபார்மல் லெட்டர். பர்சனலாக நம்ம சொந்தக்காரங்க யாருக்காவது நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும் அதுதான். ரைட். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த பக்கம் என்ன பண்ணுறீங்க? ஊர் பேருக்கு YYY. அடுத்த டேட்டு நம்ம எக்ஸாம் எழுதுகிற டேட்டோ ஏதோ போட்டுக்கலாம். அடுத்து மை டியர் கிராண்ட்மா, ஐ எம் வெல், ஹவ் ஆர் யூ, ஐ எம் ஸ்டடிங் வெல். இது நீங்கள் யாருக்கு எழுதினாலும் எழுதலாம். உங்கள் மாமாவுக்கு எழுதுறீங்களோ, ஃப்ரெண்டுக்கு எழுதுறீங்களோ, யாருக்குனாலும் எழுதலாம். சரியா? அதனால் இந்த மூணையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கே நம்மளுக்கு ஒரு ஒரு மார்க் கிடச்சிரும் கரெக்டாக இருக்கப்போ. சரியா? ஐ எம் வெல், ஹவ் ஆர் யூ, ஐ எம் ஸ்டடிங் வெல் அப்படிங்கிறது. ஐ என்ஜாய்ட் மை லீவ் வித் யூ. இது என்னதுன்னா பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வந்த ஒரு வருத்தம் மிக்க விஷயத்தை பற்றி அவங்க எழுத சொல்லியிருக்காங்க. அங்கே இருந்தது சீக்கிரம் வர அப்படின்னா ஐ என்ஜாய்ட் மை லீவ் வித் யூ. இந்த சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கனா இந்த மெயின் கண்டென்ட்டு பாடி ஆஃப் த லெட்டரில் இந்த மெயினை விட்டுருங்க. இது வந்து ஒவ்வொன்றுக்கும் மாறும். நீங்கள் அதெல்லாமே கீழே இருக்கிறது பாருங்கள். யுவர்ஸ் லவ்விங் சேம். அதே மாதிரி இதுலேயும் என்ன அப்படின்னா டைப்பிங் மிஸ்டேக்கு. ஸோ இங்கே என்ன அப்படின்னா நடுவில் இல்லை, இங்கே ஓரத்தில் எழுதுவோம். யுவர்ஸ் லவ்விங்லின்னு எழுத போகிறீங்க. அதுக்கப்புறம் எக்ஸ் எக்ஸ் எக்ஸு. அடுத்தது அட்ரஸ் அந்த என்வெலப்னு எழுதிட்டு இந்த பக்கத்தில் 2 அட்ரஸ் போட்டு அவங்களோட அட்ரஸ் எழுத போகிறோம். சரியா? இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா இன்னொன்று பயோடேட்டா லெட்டர் கேட்பாங்க. பயோடேட்டா லெட்டர் பார்த்தீங்கன்னா சேம் ஃப்ரம்மு 2 எல்லாம் எழுதிடுவீங்க. சப்ஜெக்ட் பாருங்கள் சார். சப்ஜெக்டில் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், ரெஃபரன்ஸு, ஐ சா ஹிண்டு டேட்டட். நிறைய பேர் இதையுமே ஒரு வேர்டிங்ஸாக எழுதுவாங்க. அப்படி எழுத வேண்டாம், சிம்பிளாக எழுதுங்க. ஐ சா த ஹிந்து டேட்டட் என்ன டேட்டில். அதாவது நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு 2 டேஸ்க்கு முன்னாடி டேட் போடுங்க. சரியா? நம்ம 2 டேஸோ அல்லது அதுக்கு முந்தின நாள் பேப்பரில் பார்த்ததை பற்றி நம்ம எழுத போகிறோம். ஐ சா யுவர் அட்வர்டைஸ்மெண்ட், ஐ வுட் லைக் டு அப்ளை ஃபார் த போஸ்ட் ஆஃப் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், ஐ ஹவ் கிவன் மை பிலோ மை பயோடேட்டா. இந்த லெட்டர் ரொம்ப இம்பார்ட்டண்டான லெட்டர்வா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இங்கேயும் என்ன அப்படின்னா இதெல்லாமே சென்டரில் வரணும், இது லெஃப்டில் வரணும். தேங்க்யூ இங்கே வரணும். தேங்க்யூங் யூ. யூஆர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி எக்ஸ் எக்ஸ் எக்ஸு. அடுத்து பிளேஸ் டேட் இங்கே போட்டுக்கோங்க. அடுத்து பயோடேட்டா. பயோடேட்டாவில் பாருங்கள் நேமு, அப்பா பேர், டேட் ஆஃப் பர்த், ஏஜ், அட்ரஸ் எழுதணும். அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர், குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ். கொஷினில் இன்கேஸ் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னு கேட்டால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்போ இங்கே 5 இயர்ஸ்ன்னு போடுறோம்.
அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக எதாவது இருந்தால் நீங்கள் எழுதணும்னு எழுதலாம். இது வெரி இம்பார்ட்டன்ட், டிக்ளரேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். த டீடைல்ஸ் கிவன் எபோவ் ஆர் கரெக்ட் அண்ட் ட்ரூ. பிளேஸு, அதுக்கப்புறம் யுஎஸ் ஃபைல். நீங்கள் இங்கே யுஎஸ் ஃபைல்ஃபுல்லாம் போட்டுட்டோம்னா திருப்பி இங்கே போட தேவையில்லை. இங்கே போட்டுட்டோம்னா அப்போ என்ன பண்ண தேவையில்லை, இங்கே நம்ம போட தேவையில்லை, இந்த இடத்துல எதுவும் தேவையில்லை. சரியா, இதுதான் என்ன அப்படின்னா லெட்டர் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பேசிக்கு. இது போக இன்னும் நிறையா லெட்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட மினி மெட்டீரியலில் இருக்குது. நீங்கள் மினி மெட்டீரியலில் கிளிக் பண்ணி அதில் இருக்க லெட்டர் ரைட்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் அதில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் பேஸு. நான் பேஸ் சொல்லிவிட்டு இந்த பேஸை வச்சு நீங்கள் அதுக்கப்புறம் அடுத்தடுத்து என்ன பண்ணலாம், நிறையா நீங்கள் கிளியர் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, புரிஞ்சுதான் உங்களுக்கு? வேறு எதுவும் இன்னைக்கு ஈவினிங் பார்த்திங்க அப்படின்னா லைவ் கொஸ்டின் பேப்பர் சால்விங் செஷன் இருக்குது. ஸோ லைவோட லிங்க் இன்னும் கொஞ்சம் இடத்துல ஜென்ரேட் ஆகிடும், நீங்கள் அதை பார்த்துட்டு அந்த லைவில் கலந்துக்கிட்டிங்கன்னா கொஸ்டின் பேப்பரை நம்ம பார்க்கலாம். சரியா, கொஸ்டின் பேப்பர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.